ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க டுவெல்த் முடிச்ச பின்னாடி நீங்க வந்து கவுன்சிலிங்கை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ண போறோம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, நம்ம சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஒரு மிகப்பெரிய டிபேட் ஓடிட்டு இருக்குன்னா, அதாவது டுவெல்த்துக்கு வந்து ஆல் பாஸ் போட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா எல்லா பேரும் இதை தான் பேசிட்டு இருக்கோம். சரியா, எல்லா பக்கமும் கொரோனா பரவல் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டுவெல்த்துக்கு வந்து ஆல் பாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பக்கம் கோரிக்கைகள் எழுந்துட்டு இருக்கு. அதே மாதிரி துணை முதலமைச்சர்கிட்ட நிறைய பசங்க கேட்டாங்க, அதே மாதிரி முதலமைச்சர்கிட்ட நிறைய பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்க வந்து பாத்துட்டே இருக்கீங்க. சரியா, அதாவது பாத்தீங்கன்னா டுவெல்த்துக்கு வந்து ஆல் பாஸ் போட்டா அதோட விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் முத. சரியா, ஏன்னா நீ வந்து இப்போ அதாவது நீ வந்து ஸ்டூடெண்டா இருந்தீங்க, நானே இப்போ ஸ்டூடெண்டா இருந்தா நானும் என்ன நினைப்பேன், எனக்கு எக்ஸாமே வேணாம், ஆல் பாஸ் போட்டலாம் அப்படிதான் நானும் நினைப்பேன். ஏன்னா உங்களோட மனநிலை வந்து அப்படிதான் இருக்கும். சரியா, ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் வந்து சமுதாயத்துக்குள்ள உள்ள போல, அதாவது சமுதாயத்துக்குள்ள எப்போ உள்ள போவீங்கன்னா நீங்க ஒரு வேலையை தேடி அலையும் போதுதான் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சமுதாயத்துக்குள்ள போக முடியும். சரியா, இப்ப டென்த்துக்கே ஆல் பாஸ் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பசங்க எப்படி லெவன்த் சூஸ் பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்ன வழிமுறைன்னு என்ன பண்ணல கவர்மெண்ட், இன்னமும் அவங்களால ஒரு முடிவே பண்ண முடியல. சரியா, இதனால அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது, டுவெல்த்துக்கும் ஆல் பாஸ் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல மும்முரமா இருக்காங்க. சரியா, ஏன்னா இதுல ஆல் பாஸ் நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பின்விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். சரியா, ஏன்னா ஒரு ஆல் பாஸ் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு என்ன பண்ண முடியாதீங்க, அப்ளை பண்ண முடியாது, ஒரு வேலையை தேட முடியாது. இதெல்லாம் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைன் எக்ஸாமாவது வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்காவது என்ன பண்ணணும், ஒரு மார்க் சீட், அதாவது அதாவது என்னன்னா தமிழ்னா இவ்வளவு மார்க், இங்கிலீஷ்னா இவ்வளவு மார்க் அப்படிங்கிற ஒரு மார்க் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் கொடுக்கணும். சரியா, அதை விட்டுட்டு ஒரு மார்க் ஷீட்டை கொடுத்து உங்களுக்கு ஆல் பாஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப டென்த்துக்கு வந்து அப்படிதான் பண்ண போறாங்க, ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதா இருக்காங்க. ஆனா கோர்ட் வந்து நேத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாம் வச்சுக்கலாம் டென்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நைன்த் டென்த்ல வந்து ஸ்கூலே என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு கான்ட்ரடிக்ஷனா என்ன ஆயிட்டு இருக்கு, ஆகிட்டே இருக்கு. சரியா, அதனால ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாம பண்ணோம்னா இப்படிதான் என்ன ஆயிட்டு இருக்கும்னா கான்ட்ரடிக்ஷன் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டுவெல்த் ஆல் பாஸ் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய என்ன பண்ணும் விளைவுகளை சந்திக்கணும். அதனால எங்கேயுமே நடக்காது, எந்த நாட்டிலுமே நடக்காத ஒரு அரசியல். சரியா, அரசியலும் கல்வியும் ஒரே மாதிரி கலந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு. இந்த கல்வியில ஒரு அரசியல் செலுத்துறதுனால நமக்கு இத்தனை ஓட்டு கிடைக்குமோ அத்தனை ஓட்டு கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு என்னது ஒரு குறைந்த அரசியல். சரியா, இந்த மாதிரி ஒரு அரசியலை யாருமே பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம நாட்டில் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் நடந்திருக்கு. அதாவது ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம் தான். அட்லீஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ஆன்லைன் எக்ஸாமாவது வச்சாவது என்ன பண்ணும் பாஸ் பண்ண வைக்கணும், இல்லாட்டி ஒரு இன்டர்னல் எக்ஸாமாவது ஸ்கூல்ல முன்னாடி வைக்க சொல்லியிருந்துக்கணும், வைக்க சொல்லி அதை வச்சாவது மார்க் போடணும். ஏன்னா மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து என்ன பண்ணும்போது டிசைட் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த் முக்கியம். ஏன் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ல மட்டும்தான் கொரோனா பரவதுக்கு வாய்ப்பு இருக்கா, மற்ற எந்த இடத்துலயுமே வாய்ப்பே இல்லையா? ஒயின் ஷாப்ல அவ்வளவு கூட்டம் இருக்கு, அங்கெல்லாம் பரவதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் நம்மளோட மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட என்ன பண்ணலன்னா ஒயின் ஷாப்ல இருந்து பரவச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கூட ஃபைல் ஒரு கேஸ் கூட என்ன பண்ணலன்னா இது வரைக்கும் என்ன பண்ணவே இல்லை, நோட்டபிள் ஆகவே இல்லை. அப்ப இது யார் பண்ற அரசியல் அப்படிங்கிறே ஒண்ணுமே புரியல. அதனால டுவெல்த்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டுவெல்த் பசங்க வந்து தயவுசெய்து என்ன பண்ணுவோம், டுவெல்த் மார்க் எங்களுக்கு எப்படியாவது வேணும், ஆல் பாஸ் போடுங்க ஆனா மார்க்கோட சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா ஆல் பாஸ் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கங்க. அதனால இதோட விளைவுகள் வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்க போது நீங்க வேலை தேடி போகும்போது. சரியா, அதனால கண்டிப்பா ஆல் பாஸ் போடட்டும், சந்தோஷம்தான். ஆனா ஒரு மார்க்கோட என்ன பண்ண சொல்லுங்க, ஆல் பாஸ் போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லா பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.